ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்பபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்பபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். S.T.U இந்த அல்பபெட்ஸ் பெயரின் முதல் எழுத்துக்களாக வரும்பொழுது இந்த 2022 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போது விரிவாக பார்ப்போம். இதில் எஸ் அப்படிங்கிற அல்பபெட் வந்து உடையவர்கள் இந்த ஆண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது சிரமங்கள்ங்கிறது ஃபெயிலியர்ஸுங்கிறது ஒன்றும் கொடுத்துடாது, சுமாரான ஆண்டாக இருக்கும் நிச்சயம். அதுக்காக பயந்துட வேண்டாம், ரொம்ப ஃபெயிலியர்ஸ் நம்மளை கீழே தள்ளி விட்டுருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, சுமாரான பலன்கள்ங்கிறது கிடைக்கும். ரொம்ப அதிகப்படியான ஒரு ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது, ரொம்ப நிதானித்து ஒவ்வொரு முடிவையும் எடுக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்னதான் வந்து முயன்றாலும் நம்மளுடைய கை காசு செலவாகும், நம்மளுடைய முயற்சிகள் விரயமாகும், அதற்குரிய பலன்கள் கிடைக்காது. அதே சமயத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உங்கள் மனதை அமைத்து கொண்டால் அது வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ ஒரு மைண்ட் செட்டுங்கிறத பொறுத்த அளவுக்கு இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை கண்டினியூஸாக செய்துட்டு வாங்க. ரொம்ப உடனே உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நிதானித்து கிடைக்கும், அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நமக்கு வேணும்னா அதற்கு நம்ம ரிப்பீட்டடாக எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, நிச்சயம் வந்து அது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. பட் ரிப்பீட்டடாக கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக மார்ச், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள் எல்லோ, ரோஸ், இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்ததாக அல்பபெட் டி, இந்த அல்பபெட் உங்களின் பெயரின் முதல் எழுத்தாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு போல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த ஆண்டும் கொடுத்துடாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகுது. பட் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்து தீரணும். என்ன ரீசன்னா, சம்டைம்ஸ் இந்த டி அப்படிங்கிற அல்பபெட்ஸ் வந்து நிறைய எதிர்ப்புகளையும் கிரிட்டிசிசத்தையும் சந்திக்கும் லைஃப்பில். அதையெல்லாம் மீறி நீங்கள் சேலஞ்ச் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப சிரமப்படாமல் உங்களுக்கு முதல் எஃபோர்ட்லேயே உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் இது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த மாதங்களில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் டார்க் ப்ளூ, கிரே இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிறங்களை பயன்படுத்துங்க, நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது அல்பபெட் யூ. யூங்கிற அல்பபெட்டை பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்க போகுது. ஸோ நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸுங்கிறத கொடுத்துறாது.
ஒரு நல்ல ஆண்டு தான். ஒரு சுமாரான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. சென்ற ஆண்டின் எந்தவித ஃபெயிலியர்ஸும் உங்களை பாதிச்சிடாத வண்ணம் அந்த எண்ணங்களை இந்த வருடத்துக்கும் எடுத்துகிட்டு வராதிங்க. அந்த குழப்பங்களை அதோடு மறந்துட்டு இந்த ஆண்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும்னு சொல்லலாம். குறிப்பாக மார்ச், ஜூன், செப்டம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுவீர்கள். நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள் கிரீன், ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு, இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நிறங்களை உபயோகப்படுத்தும் போது நீங்கள் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவான சேஞ்சஸை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை இந்த நிறங்கள் உங்களுக்கு உருவாக்கும். அதனால தான் கலர் தெரப்பின்னு சொல்கிறோம். இதை நிறங்கள் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டிரைவுங்கிறது இருக்கும், நம்ம எழுந்து முயற்சிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை வந்து இது உருவாக்கும். அதனால தான் ஒவ்வொரு எழுத்துக்குமே நான் நிறங்களையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய குரு வழிபாடையும் நிறைய செய்யணும். ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா குருங்கிற அந்த ஒரு கிரகம் மட்டும் மூன்று ராசி மண்டலங்களுக்குள்ளார திருப்பி திருப்பி போயிட்டு வருவார். ஸோ இந்த ராசி மண்டலங்களில் டிராவல் பண்ணும்போது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலங்களை கண்டிப்பாக உருவாக்காமல் போக மாட்டார். கூடுதலாக நிறைய மகான்களையும் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களையும் வழிபடும் பொழுது அவர்களுடைய அருளாசிகள் கிடைக்கப்பெற்று நிச்சயம் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் மூணு நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த மூன்று எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொது பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இதை அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேற ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் ஏன் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.